வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்ச் 17 வேதாத்ரி மகிழ்ச்சியின் அமுத மொழிகள். எல்லையற்றதை எல்லையுடையதாக பார்ப்பது அறிவின் குறைபாடு. ஆம் அன்பர்களே, எல்லையில்லாத இந்த பெருவெளி எல்லாமாகவும் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. சுத்த வெளியிலிருந்து மனிதன் வந்துள்ளான். சுத்த வெளியே மூலம், சுத்த வெளியே மனிதன் வீடு. மீண்டும் பிறந்த வீட்டிற்கு செல்வது வீடு பேறு, அதுவே முக்தி. அனைத்து உலகங்களுக்கும் வீடாக உள்ள இறைவெளியே நான் எனும் அறிவுமாகவும் உள்ளது என்ற பேருண்மையை உணர்ந்தவர்கள் வீடு வேறு பெற்றவர்கள் ஆவர். மனந்தனில், மனிதனில் மனமாக செயல்படும் அறிவு அகத்தவத்தால் சுத்த வெளியின் பேரறிவோடு ஒன்றி இணைவதுதான் தனக்கும் இயற்கைக்கும் இடையே இனிமை காத்தலாகும். வெட்டவெளி பிரபஞ்ச பொருட்களுக்கெல்லாம் வீடாகும். விண்கடந்த வானறிந்தால் வெட்டவெளி அணு அறிவு ஒன்றாய்போகும். வீடு வேறு எனும் உயர்ந்த பதமும் இதே. ஆம், எல்லையற்றதாக இருக்கின்ற இறைநிலையை குறுக்கி கொண்டு நீ நான் என்றும் வேதம் பார்க்கக்கூடாது. அந்த எல்லாமும் இறைநிலையே என்று உணர்ந்து ஒவ்வொருவரிடத்திலும் அன்பும் கருணையுமாக இருப்பதுதான் இந்த வாழ்வினுடைய சிறப்பு. பூஜிக்கப்பட வேண்டிய உம்மை பூரணம் என்று போற்றுகிறேன். பூஜ்யமே உமது பூரணம். பூஜ்யத்தில் அடக்கிடு எம்மையும். பூஜ்யமே உமது ராஜ்யம். போதகமே இதற்கு சாட்சியம். யாஜ்யம் வம்புகள் வேண்டேன். வேதாந்தம் சித்தாந்தம் விளைகின்றேன் என்று இறைநிலையை உணர்வதற்கு அன்பர்களே வாரே அறிவின் இருப்பிடம் அறிந்த இன்பமுற.